இப்போ நம்ம பார்க்க போகிற படம் மைக்ரோமீட்டருடைய கிராஜுவேஷன்ஸ். கிராஜுவேஷன்ஸ் தான் அளவுகள் எப்படி குறிச்சிருக்காங்கன்னு பார்க்குறதுக்கு. இந்த படம் ஒரு படத்தில் ஒரு பேரலில் உள்ள அளவுகளையும் திம்பில் உள்ள அளவுகளையும் ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. இது வந்து பேரல் அளவுகளையும் திம்பில் உள்ள அளவுகளையும் ஜூம் பண்ணி காட்டியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மைக்ரோமீட்டரோட பேரலில் வந்து ஒரு ஒரு மில்லிமீட்டராக குறிச்சிருப்பாங்க. அது கீழே வந்து அரை மில்லிமீட்டர் கோடுகள் இருக்கும். இந்த போட்டிருக்காங்க பாருங்கள், இது வந்து ஃபுல் மில்லிமீட்டர் கோடுகள். இந்த இடத்துல ஃபுல் மில்லிமீட்டர் கோடுகள். அடுத்து இது வந்து அரை மில்லிமீட்டர் கோடுகள். இந்த இடத்துல வந்து அரை மில்லிமீட்டர் கோடுகள். இந்த அரை மில்லிமீட்டர் கோடுகள் வந்து ஒரு அது இல்லாமல் மையத்தில் ஒரு டேட்டம் லைன் போட்டிருப்பாங்க. டேட்டம் லைன் வந்து பேசிக் லைன். இந்த பேசிக் லைனில் இந்த டேப்பர் டேட்ஜு டேட்டம் லைனில் எங்கே தொடுதுன்னு பார்த்து இந்த இடத்த பார்த்துக்கணும். இப்போ அதோடய லிஸ்ட் கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறது ஏற்கனவே சொன்னது மாதிரி, ஒரு பிச்சோட அளவு டிவைடட் பை மொத்த பாகங்கள், பிச்சோட அளவு பை டிவைடட் பை மொத்த பாகங்கள். பிச்சோட அளவு 0.5 சொல்லியிருக்கிறேன். இப்போ 0.5 டிவைடட் பை 50 பாகங்கள் இல்லையா, 0.5 டிவைடட் பை 50 பாகங்கள் போட்டால் 0.01 mm வரும். ஏன்னா அந்த 0.5 mm இந்த இடத்துல 50 பாகங்களாக பிரித்திருக்கிறதுனால, இந்த இடத்துல 50 பாகங்களாக, இந்த இடத்துல 50 பாகங்களை பிரிச்சுட்டு இருக்க பாருங்கள். இந்த இடத்துல 50 பாகங்கள் வரும் மொத்தத்தில். இந்த 50 பாகங்களை பிரிச்சிருக்கனால ஒரு டேர்ன் வரும்போது 0.5 mm நவுறதுனால அது 50 பாகம் ஆக்கும்போது அது 50 வகுத்தா 0.01 mm வரும். இதுதான் லீஸ்ட் கவுண்ட் ஆஃப் மைக்ரோமீட்டர். இப்போ மைக்ரோமீட்டர் உள்ள மைக்ரோமீட்டர் என்னென்ன அளவுகளில் கிடைக்குது அப்படிங்கிறது ரேஞ்ச் ஆஃப் மைக்ரோமீட்டர் சொல்லுவாங்க. ரேஞ்ச் ஆஃப் மைக்ரோமீட்டர் என்பது ஒரு மைக்ரோமீட்டர் பயன்படுத்தி 0 to 25 தான் அளக்க முடியாது. போன லெசனில் சொன்னது. அடுத்த மைக்ரோமீட்டர் 25 to 50 mm அப்படின்னு என்ன அர்த்தம், 25 mm 50 mm வரைக்கும் அளக்க முடியும். அடுத்து 50 to 75, அடுத்து 75 to 100 mm, அப்புறம் 100 to 125 mm, அப்புறம் 125 to 150 mm, இது மாதிரி இருக்குது. இப்போ ரேஞ்ச் ஆஃப் த மைக்ரோமீட்டர் இந்த ஃப்ரேமில் மார்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஃப்ரேமில் 50 to 75 mm மார்க் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா இந்த மைக்ரோமீட்டர் பயன்படுத்தி மினிமம் 50 அளவு தான் அளக்க முடியும், மேக்ஸிமம் 75 வரைக்கும் அளக்கலாம். சப்போஸ் 80 mm ஒரு ஜாப் இருக்குது, டயமீட்டர் அளக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு அடுத்த ரேஞ்ச் உள்ள மைக்ரோமீட்டருக்கு போயிடணும். ஓகேவா, இப்போ ஒரு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. படம் ரெண்டில் வந்து ஒரு மைக்ரோமீட்டருடைய திம்பிள் பாகம் சேர்ந்துருக்கிறதையும் எவ்வளோ கொஞ்சம் கடந்து வந்திருக்கிறதையும் காட்டுறாங்க. இப்போ என்ன எப்படி ரீடிங் பண்ணணும்னு கேட்டிங்கனாக்கா, இந்த முழு மில்லிமீட்டர் கோடுகளில் எத்தனை பாகங்கள் கடந்திருக்குன்னு பார்க்கணும். இந்த முழு மில்லிமீட்டர் கோடு இருக்கு இல்லையா, இதில் இந்த திம்பில் பாகமானது இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடம் எத்தனை பாகங்களை கடந்து வந்திருக்குன்னு பார்க்கணும். எப்படி பார்க்கணுன்னா, எந்த இடம்னா இந்த இடத்த பார்க்கணும். இந்த இடத்த கவனிக்கணும். இந்த இடத்த கவனிச்சிங்கன்னா எத்தனை மில்லிமீட்டர் கடந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம். அடுத்ததாக அண்டு தென் அடுத்து என்ன பார்க்கணும்னா, டேட்டம் லைனில் வந்து இந்த அரை மில்லிமீட்டர் கோடு இருக்கு இல்லையா, டேட்டம் லைனில் அரை மில்லிமீட்டர் கோடு எவ்வளோ கடந்து வந்து எந்த டேட்டம் லைனில் கோயின்சைட் ஆகிருக்கும், இந்த ஏரியாவை பார்க்கணும் இந்த டேட்டம் லைனில் சேர்ந்துருக்குது பார்க்கணும். இது ரெண்டும் சேர்த்துட்டாக்கா அளவு கண்டுபிடிச்சலாம். அது கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. முதல்ல 50 to 75 mm மைக்ரோமீட்டர் பயன்படுத்தி அளந்துருக்குறாங்க. முதல்ல 50 mm மினிமம் எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மெயின் ஸ்கேல் டிவிஷனில் 13 mm காட்டுது. இந்த இடத்த கவனி, இந்த இடம் 13 mm காட்டுது ரைட்டா, 13 mm காட்டுது. 13 mm அப்புறமாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சப்டிவிஷன் இருக்கு இல்லையா, சப்டிவிஷன் வந்து 0.5 mm வேறு காட்டுது. இந்த இடத்துல ஒரு சப்டிவிஷன் வந்து 0.5 mm இருக்குது. இந்த இடத்துல இந்த துல்லியமாக பாருங்கள், கீழே உள்ள பாகத்தை பார்க்கணும். கீழே உள்ள அரைக்கோடு ஒன்று சேர்ந்துருக்குது. அந்த அரைக்கோடு சேர்ந்ததுக்கப்புறமாக தேர்ஃபோர் 50 mm மைக்ரோமீட்டர், அதோடு இல்லாமல் 13 mm தாண்டி இருக்குது ஒரு அரைக்கோடு. ஆக மொத்தம் 13.5 mm. 13.5 mm வந்து நீங்கள் 50 சேர்த்துக்கணும். ஏன்னா இந்த மைக்ரோமீட்டரில் பயன்படுத்தி கணக்கு எடுத்துருக்காங்க. இந்த மைக்ரோமீட்டர் பயன்படுத்தும் போது மினிமமே 50 mm. 50 + 13.5 63.5 mm அர்த்தம். அந்த டயமீட்டர் அளவு 63.5 mm. ஓகேவா, இதே 0 to 25 mm மைக்ரோமீட்டராக இருந்தால் இதுதான் அளவு, 13.5 தான் அளவே. 0 to 25 mm இருந்தாக்கா இந்த 13.5 mm அளவே. ஓகேவா, ஓகே. அடுத்தது மைக்ரோமீட்டர் இன்டர்னல் பார்ட்ஸை பிரித்து டிஸ்அசம்பிள்டு வியூ வந்து உள்ள ஒரு லெசன் அடுத்தப்பில் அனுப்புகிறேன். ஓகே.